இன்னைக்கு நம்ம ஒயிட் பவுல்ல பார்க்க போறது காடை வறுவல். இது தென்காசி ஸ்பெஷல். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் காஞ்ச மிளகாய், சோம்பு, சீரகம், கசக்கசா, தாமரை மொட்டு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து அதை தோல் உரித்து வச்சுக்கோங்க. அதையும் இதில் வதக்கிக்கோங்க. 2 பெரிய சைஸ் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 10 அல்லது 12 பல் இருக்கிற பூண்டாக எடுத்து நீங்கள் அதை தோலை உரித்து கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம வந்து பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும், பூண்டை சேர்த்துப்போம். பூண்டு வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறதுக்கு அது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேருங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் 1 தக்காளி எடுத்து அதை கியூப்ஸாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயம் பூண்டும் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நம்ம கிளறி விட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா கிளறணும், அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகாய் ஜாஸ்தியும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா இதையெல்லாம் சேர்த்து பச்சை வாடை போடுறது வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மீடியமாக ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போது 1 கப் தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா காடையை இதில் நம்ம சேர்த்துக்கணும். இந்த காடை மசாலாவில் மிக்ஸ் ஆகுறது வரைக்கும் கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம மூடி வைக்கணும். அப்போ தான் காடை சீக்கிரமாக வெந்துடும். அதில் உள்ள தண்ணி வற்றுறது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தண்ணி வற்றின அப்புறம் நம்ம கொஞ்சம் பெப்பரை ஆட் பண்ணிக்கிட்டு அதை கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் ட்ரை ஆகிறது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும். இது தென்காசி ஸ்பெஷலு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.